ஆதி ஆமத்துக்கு புத்தகம் புஸ்தகம் பதினாலாம் அதிகாரம் அதோட இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இந்த வசனம் சொல்லுவது உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆமேன்னு சொல்லுவோமா அலேலுயா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வெற்றியை தேவன் வாக்கு பண்றார் ஜெயத்தை வாக்கு பண்ணுகிறார் ஆண்டவர் சொல்றாரு நீ உன் வாழ்க்கையிலே தோத்து போக மாட்ட உன் வேலையிலே தோத்து போக மாட்டே உன் தொழில தோத்து போக மாட்ட உன் பிள்ளைகள் தோத்து போக மாட்டாங்க உன் படிப்புல எதிர்காலத்துல நீ தோத்து போக மாட்ட ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு வெற்றியை ஜெயத்தை தருவேன் வசனம் சொல்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் உங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுவாராம் ஆமின் சொல்லுவோமா கிறிஸ்து கிறிஸ்துக்குள்ள தேவன் நம்மை எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க பண்ணுவார் தானியலை வசனம் ஜெயமா இருந்தது அவன் ஜெயத்தை சுதந்திரிக்கிறவனா இருந்தான் ஆண்டவர் சொல்றாரு உன் வாழ்க்கையில உனக்கு தோல்வி கிடையாது உனக்கு எதிர்ப்பு இருக்கிறது போல இருக்கலாம் தடை இருக்கிறது போல இருக்கலாம் பிரச்சனைகள் இருப்பதை போல இருக்கலாம் நெருக்கடிகள் வருவதை போல இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றாரு அவர் நீங்களாக்கி விடுவித்து உனக்கு வெற்றியை ஜெயத்தை அவர் நிச்சயம் கொடுப்பார் வசனம் உன் உன் என்ன செஞ்சாரா ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக பிசாசு தான் நமக்கு சத்துரு ஆமின் சொல்லுவோமா வசனம் சொல்லுவது பிசாசு யாரா சத்துரு உனக்கு யாரு எதிரியா பிசாசு உனக்கு எப்படி இருக்கான் எதிரியா இருக்கான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்ப அந்த சத்ருவை குறித்து வேதம் சொல்லுகிறது சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழாய் போட்டு நசுக்குவாராக ஆமேன்னு சொல்லுமா உனக்கு விரோதமா எழும்புற சத்ருவ ஆண்டவர் உன் காலுக்கு கீழே போட்டு நசுக்குவாரு உன் சத்ரு மேல உனக்கு வெற்றியையும் உனக்கு ஜெயத்தையும் உனக்கு விடுதலையும் ஆண்டவர் கொடுப்பாரு அவர் சொல்றாரு உனக்கு தோல்வி இல்லை உனக்கு வெற்றி உண்டு உனக்கு ஜெயம் உண்டு ஆமின்னு சொல்லுமா பாருங்க ஆபிரகாம் பார்த்து அந்த மெல்கி சேதைக்கு அப்படிங்கிற ஊழியக்காரன் வந்து சொல்றான் என்ன சொல்லி ஆசிர்வதிக்கிறான் உன் சத்திருக்க உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் அவர் உனக்கு ஜெயத்தை கொடுத்துட்டாரு பக்கத்துல கையை பிடிச்ச ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாழ்வின் எல்லா பகுதியிலும் ஜெயத்தை கொடுப்பாரு வெற்றியை கொடுப்பாரு நீ ஒன்னு தோத்து போக மாட்டே உன் வாழ்வின் அத்தனை பகுதியிலும் தேவன் உன்னை ஜெயாளியாய் மாற்றுவான் ஆமேன்னு சொல்லுவா இல்லையா சத்ரு யாரா பிசாசு தான் சத்ரு இந்த உலகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சத்ரு அவ்வப்போது என்ன செய்வான் எழும்பி வருவான் அவ்வப்போது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவான் ஆண்டவருடைய பிள்ளைங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை தற்கால தோல்விகளை அர்த்தம் எதிர்காலத்தில் வெற்றி இருக்கு ஆமின்னு சொல்லுவோமா தற்கால தோல்விகளை தற்கால பல சவால்களை நினைச்சு சோர்ந்து போயிடக்கூடாது ஆண்டவர் சொல்றாரு நீ பயப்படாத நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீ திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நான் உன்னை வெற்றி சிறக்க பண்ணுவேன் அமைன்னு சொல்லுமா ஆண்டவருடைய பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி முடிய போகுது வெற்றியாய் முடிய போகிறது ஜெயமாய் முடிய போகிறது ஆண்டவர் உன் கூட இருந்து உன் வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய காரியங்களை செய்ய போகிறார் உன் சந்ததிகளோட தேவன் கூட இருந்து பலத்த காரியங்களை செய்ய போகிறார் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார் அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார் ஆண்டவர் உன் கூட இருந்து உனக்கு வெற்றியை தேவன் தருவார் ஆமின் சொல்லுவோமா ஆனா நம்ம வாழ்க்கையில நிறைய நேரம் என்ன சொல்லப்பட்டிருக்கு சத்ருவாகிய பிசாசி யாருக்குள்ளேயாவது புகுந்து யாரா ஒருத்தையும் நமக்கு ஒரு என்ன செஞ்சான் சத்ருவா எழும்பிடுறான் பைபிள் போட்டிருக்கு மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு என்ன இல்லையா போராட்டம் ரத்தத்தை மனுஷன் நமக்கு எதிரி இல்ல வான மண்டலத்திற்கு பொல்லாத ஆவிகளோடும் அவருடைய சேனைகளோடும் நமக்கு என்ன இருக்கு போராட்டம் இருக்கு உன்னுடைய எதிரி பிசாசு மனுஷன் இல்ல உன் வீட்டாரே உனக்கு என்னவா சத்துரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களை பார்த்து பார்த்தீங்க ஆண்டவர் சத்துருன்னு சொல்றாரு இவங்களுக்குள்ள ஏற்படுகிறதான பொறாமைகள் இவர்களுக்குள்ள ஏற்படுகிறதான வன்கண் காரியங்கள் இவர்களுக்குள்ள ஏற்படுகிறதான கம்பாரிசன் என்ன செய்யறது ஒத்து பார்த்து என்ன செய்யறது பேசுகிறது இவர்களுக்குள்ளே எழும்புற காரியங்களை என்ன ஆண்டவர் பார்த்து சொல்றாரு உன் வீட்டாரே ஒரு சிலர் என்ன உனக்கு சத்ருவா இருப்பா ஆண்டவர் சொல்றாரு நீ ஜெயாலி கத்தர் உனக்கு ஜெயத்தை வெற்றியை தேவன் ஆண்டவர் சொல்றாரு உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன் தேவனுக்கு என்ன செய்ற நான் செலுத்துகிறேன் தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில எந்தெந்த ரூபத்துல சத்ரு உனக்குமா எழும்பி வந்தாலும் நீ பயப்படக்கூடாது அதற்காக நீ ஜபம் பண்ணணும் தடையை பார்த்து ஜபிக்கணும் பிரச்சனைகளை பார்த்து ஜபிக்கணும் வியாதிகளை பார்த்து ஜபிக்கணும் தொழில தடைகள் இருக்கா தொழில் குரோதமா வருமானங்கள் வருவது குரோதமா எந்தெந்த ரூபத்துல தடைகள் இருக்கோ அதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் கட்டி நீங்கள் செபிக்கும் பொழுது ஆண்டவர் ஓம் கூட இருந்து சத்ருடைய இஷ்டத்துக்கு உன ஒப்பு கூடாம உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் அவர் கொடுத்து அவர் உன்னை உயர்த்துவாரு ஆமேன்னு சொல்லுமா நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உங்களுக்குன்னு ஒன்று ரெண்டு சத்ரு என்ன செய்வாங்க நாம நம்ம வாழ்க்கையில என்ன நினைக்கிறோம் நம்ம யாருக்கும் ஒரு ஆண்டருடைய பிள்ளை யாருன்னா நாம யாருக்கு விரோதமாகவும் சத்துருவா நாம எழும்பவே கூடாது நாம யாருக்கு விரோதமாகவும் பேசவும் கூடாது யாரும் அழிஞ்சு போகணும்னு நினைக்க கூடாது யாருக்கும் தீமை செய்யக்கூடாது யாருக்குமாய் பேசக்கூடாது என்ன பார்த்து யாரும் சொல்லிடக்கூடாது இவன் எனக்கு சத்ருன்னு சொல்லுவோமா அதே நேரத்துல உங்க வாழ்க்கையில அநேக நேரத்துல அநேக ஏரியாவில சம்பந்தமே இல்லாம சத்ருளா எழும்புவாங்க ஒரு அம்மா இடம் சொல்லுச்சு ஐயா வேலை ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்கேன் ஐயா என்னைய போட்டு பாடா படுத்துறான் அத செய்யு வேலைக்கு போகவா போக வேண்டாமா என்ன செய்யறனே தெரியல சத்துரு மாதிரியே இருக்கான் அவனுக்காக செபம் பண்ணுங்க பாஸ்டர் உன் வாழ்க்கையில நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்குன்னு ரெண்டு எதிரி வருவான் சத்துருக்கள் ஒண்ணு ரெண்டு நினைச்சுவாங்க ஆஹ் நிப்பான் ஆண்டவரை அவங்கள ஒரு சில நேரம் அனுமதிச்சிட இருந்துட்டு போட்டுன்னு மோசை போய் பார்வோண்ட போய் சொல்றான் என் ஜனத்தை ஆராதனை செய்ய நீ விடு ஆண்டவர் சொல்றாரு எங்க ஜனங்கள் போய் என்ன செய்யணும் கத்திர நாங்க என்ன செய்யணும் ஆராதிக்கணும் நாங்க எல்லாரும் என்ன செய்யணும் வனாந்திரத்துக்கு போகணும் நீ என் ஜனத்தை ஆராதனை செய்ய விடு அதுக்கு அவன் சொல்றான் கத்தர் யாருன்னு எனக்கு தெரியாது உங்களை ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய நான் விடமாட்டேன் என்று சொன்னான் வசனம் சொல்கிறது பார்வோனின் இருதயத்தை கத்தர் கடினப்படுத்தினார் அல்லேலூயா யார் கடினப்படுத்தினதா எதிரியின் இருதயத்தை யார் கடினப்படுத்துறா ஏன் அப்படி ஆண்டர் விட்டுட்டாரு ஏன் அவனை வந்து கெத்தா வைக்கிறாரு மொத்தமா ஒரு நாள் பொறியியல் போடுறதுக்கு தான் லேலியா சொல்லுவோமா ஒரு சில நேரம் ஆண்டவர் ஒரு சில எதிரிகளை என்ன செஞ்சிருவாரு வளர விட்டுவாரு இருந்துட்டு போடா அப்படின்னு நான் சொல்லுவேன் உனக்கு விரோதமா எந்த ஒரு நபரும் எழும்பி வர்றான்னா ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு மேல ஒன்ன கத்தர் உயர்த்துவான் சொல்லுமா உன்னை பார்த்து யாராவது புறாம போடுறாங்களா உன்னை பார்த்து யாராவது ரெண்டு பேரும் புறநி பேசுறாங்களா உனக்கு உருதுனா யாராவது ரெண்டு பேரும் எழும்பி எதையாவது பண்றாங்களா நீ தொழில் பண்ற இடத்துல வந்து மாந்திரியத்தை பண்ணி கரைச்சி வாசப்படல ஊத்திட்டு போறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உனக்கு நான் அவன் சொல்லிட்டு நீ உன் சத்ருக்களுக்கு முன்பாக கத்தர் உனக்கு ஒரு பந்திய ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் உன் பாத்திர நரம்பி வழியும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக கத்தர் உன்னை மேன்மையா வைப்பார் சொல்லுமா அப்ப சத்ருவ ஆண்டவரே ஒரு சிலர் என்ன செஞ்ச விட்டுறாரு இருந்துட்டு போட்டோம் சொல்றது உன் சருக்களுக்கு முன்பாக தான் இருப்பானா நம்ம கூட தான் இருப்பான் ஆண்டவர் ஆண்டு நான் உயர்த்துவேன் அம்மன் சொல்லுவோமா தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையில நீ சந்திக்கிற பிரச்சனைகளை நினைச்சு எதிர்ப்புகளை நினைச்சு உன்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி குரோதமாக ஏற்படுற காரியங்கள் நினைச்சு உனக்கு மனிதர்கள் எழும்பி தீமை செய்வதை நினைச்சு உனக்கு ராய் மனிதர்கள் தீமையாய் பேசுவதை நினைத்து உன் வாழ்க்கையை குறிச்சு அவர்கள் தீவிரமாய் உனக்கு ஒரு நாள் நீ பயப்படாத உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு உனக்கு வெற்றியும் ஜெயத்தையும் தேவன் கொடுத்து உன்னை தேவன் ஜயாலியாய் மாற்றுவான் இருபத்தி ரெண்டு பதினேழு வாசிங்க நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து

உன் சந்ததிய என்ன செய்வேன் வானத்தின் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் ஆமே சொல்லுவோமா ஆண்டவர் சொல்றாரு உன்னுடைய சந்ததியார் என்னை ஆராதிக்கிற உன்னுடைய சனங்கள் அவர்கள் என்ன செய்வார்களா தங்கள் சத்ருக்களுடைய வாசல்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் உனக்கு விரோதமா ஒரு சத்ரு பழைய ஏற்பாட்டில் ஆண்டு கொடுக்குற வாக்குத்திலும் ரொம்ப பயங்கரமா இருக்கு அந்த சத்துருடைய வாசல்களை நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளுவாய் அப்படின்றார் சொல்லுவோமா அந்த நாட்களில் இஸ்ரோவில் ஜனத்துக்கு உரமா யாராவது யுத்தத்துக்கு வந்தா என்ன செய்வாங்க இவர்கள் அந்த தேசத்துக்கு உரமா யுத்தத்துக்கு போவாங்க யுத்தத்துல என்ன செய்வாங்க அந்த பட்டணத்தை பிடிப்பாங்க அந்த தேசத்தை பிடிப்பாங்க பிடிச்ச அதை புறாத்தி என்ன செய்வாங்க தங்களுக்கு மாற்றி மாற்றிக்கொள்வார்கள் பாலும் தேனும் கூடுற காணான் தேசத்துக்கு உரதமா ஆண்டு ஒரு யுத்தத்துக்கு போக சொல்கிறாரு யோசுவா தலைமையில் என்ன செய்றாங்க யுத்தத்துக்கு போய் ஒவ்வொரு பட்டணமா ஒவ்வொரு ஏரியாவா பிடிச்சு பிடிச்சி 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 முழு காணான் தேசத்தை என்ன செஞ்சாங்க அதை இஸ்ரேல் பெயர் மாற்றி பனிரெண்டு கோத்திரத்தார் என்ன செஞ்சாங்களா அதை பிரிச்சு தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள் சொல்லுங்க உன்னை உன்னை அழிக்க உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்பி வருவாங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு அந்த சத்துருக்களுடைய வாசல்களை போய் நீ இங்கே அப்படின்றாய் ஒருத்தர் இருக்கான் ஒருத்தர் இருக்கான் இந்த யார் ஏன் மேலாம இந்த தன்னை என்ன செய்ய மாட்டேங்கிறான் நான் அந்த தேசத்துக்கு என்ன இருக்கேன் மந்திரியா இருக்கேன் எல்லாரும் என்ன வணங்குறாங்க ஆனா யார் மட்டும் வணங்க மாட்டேங்கிறா இந்த முறைக்காய் வணங்க மாட்டேங்கிறான் இந்த முறையாய அழிக்கணும் அவனை மாத்திரம் இல்ல அவன் குடும்பத்தை அழிக்கணும் அவன் குடும்பத்தை மாத்திர அழிக்கணும் அவன் யாரெல்லாம் அவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்காங்களோ அத்தனை அழிக்கணும் ராஜா கிட்ட போய் அனுமதி வாங்கி முத்திரையை போட்டு ஒரு சட்டத்தை போட்டுட்டான் இந்த நாளில நூத்தி இருபத்தி ஏழு இருக்க அத்தனை யூதர்களையும் கொல்லவும் அழிக்கவும் அவன் என்ன செஞ்சாச்சு சட்டம் போட்டாச்சு ஐம்பது மொழ தூக்குமரம் ஒரு மொழன எவ்வளவு

தூக்கு மரத்தை கட்டியிருப்பான் அப்படின் என்ன அர்த்தம் தெரியுமா அவனை தூக்கில் போட்டால் இந்த ஊரே பார்க்கணும் யார் பார்க்கணும் ஊர் பெரிய தூக்கு மரத்தை கட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் வந்து கேட்டிருப்பாங்க என்னப்பா இவ்வளோ பெரிய மரத்தை உங்கள் வீட்டு நாடி பெருசாக போய்கிட்டு இருக்கேன் அவன் சொல்கிறான் எதிரிக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த சத்தம் யாருக்கும் கேட்டிருக்கோம் சொல்லுங்க முரதிக்காய்க்கும் கேட்டிருக்கோம் பைபிளை போட்டுக்கு இஸ்ரோவேல் ஜனங்களும் யூதர்களும் முரளிக்காயும் எஸ்ஸரும் சேர்ந்து மூன்று நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவர் நோக்கி என்ன செய்யறாங்க அழுது அவங்க ஜோ பண்ணிட்டு இருக்காங்க மூணு நாள் அழுது ஜோ பண்ணா ஆண்டவர் என்ன செய்யறாரு எஸ்தர் ராஜாதிக்குள்ள தைரியத்தை கொடுக்காரு அவ போய் அகஸ்வர் ராஜா கிட்ட போய் விஷயத்த சொல்றா என்னையும் என் குலத்தையும் என் குடும்பத்தையும் அழிக்கிறதுக்கு ஒருத்தன் சட்டம் போட்டான் அப்படின்றா உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது என் மனைவி குடும்பத்தை அழிக்கிறதுக்கு எவன்டா சட்டம் போட்டது இந்த ஆமான் தான் ஐயோ நான் இல்லை அப்படின்றான் இவன்தான் தான் சட்டம் போட்டுரு அவன் போய் என்ன செய்யறான் எஸ்த ராஜா கால விழுந்து என்னை எப்படியாவது காப்பாத்து ராஜா கோபமாயிர போறாருன்னு சொல்லி அவன் கூட என்ன செஞ்சிட்டு இருக்கான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கான் ராஜா திரும்ப போனவே மறுபடியும் திரும்ப வந்து பார்த்தா மனைவி என்ன செஞ்சிட்டு இருக்கான் அவன் ஏதோ சண்டை போடுற மாதிரி இருக்கிறது ஏன் முன்னாடியே என் மனைவி என்ன செய்ய பாக்குறான் ஏதோ தீமை செய்ய பாக்குறான் இவனை உடனே பிடிச்சி தூக்கில போடுங்கன்றான் உடனே அங்க இருந்து ஒரு சேவகம் சொல்றான் ஐயா இவன் வீட்டு வாசல்ல ஒரு பெரிய தூக்கு தூக்குமரம் கட்டி வச்சிருக்கான் அந்த தூக்கு தூக்குமரத்துல அவனுக்கு தூக்கு போடு அவனை பிடிச்சிட்டு போறாங்க அவன் வீட்டு வாசல்ல அவன் தனக்கு வெட்டின குழியில தானே விழுவான்னு சொன்ன மாதிரி அவன் வீட்டு வாசல்ல அவன் போட்டு வச்சிருந்த அதே தூக்கு மரத்துல ஆண்டவர் அவனை தூக்குல போட்டு தொங்க வச்சார் அல்ல இல்லையா நான் சொல்லுவேன் உங்கள் சத்துருக்குடைய வாசல்களை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள் ஆமேன்னு சொல்லுவா அவன் செத்த உடனே எஸ்தர் ராஜாத்திய அகசுவர் ராஜா கூப்பிட்டு சொன்னா இந்த ஆமானின் வீட்டை யார் கொடுக்குறேன் எஸ்தர் ராஜாத்தி கொடுக்கன்னு சொல்லிட்டான் வீட்டை எஸ்தர் ராஜாத்தி கொடுத்துட்டான் எஸ்தர் ராஜாத்தி அங்கே குடியிருக்க போறா சொல்லுங்க வைப்போம் அவன் நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துக்கு அரண்மனை ராஜா கூட இருக்கா அந்த வீட்டை யாரு கொடுத்துருப்பா இந்த முறைக்கா நீயே சித்தப்பா இனி பெத்து வளர்த்த இந்த வீட்டை உனக்கு கொடுத்துக்கனு சொல்லியிருப்பா நான் சொல்லுவேன் உன்னை ஒருத்த அழிக்கணும்னு நினைச்சிட்டானா அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கா நீங்க எப்படி இருக்க கூடாது யார் தெரியுமா எனக்கு வந்துட்டியா அப்படி இருக்க கூடாது வைப்புல போட்டுக்கு உன் சத்துருக்களை என்ன செய்யணுமா சினைகின்றாரு உன சபிக்கிறவன ஆசிர்வாதிகின்ற ஒருத்தர் உன்னை துன்பப்படுத்தினான்னு அவனுக்கு என்ன செய்ய ஜபம் பண்ணுன்றாரு நீ எப்படி இருக்கணும் அவன் அழிஞ்சு போகணும்னு நினைக்க கூடாது ரச்சிப்புக்காக மனந்தர்மளுக்காக ஜபம் பண்ணணும் கத்தர் பார்த்து கொள்வார் அல்ல சொல்லுவோமா இங்க ஆண்டவர் சொல்றாரு உன் சத்துருக்களுடைய வாசல்களை நீ சுதந்திரிப்பார் தேவனுடைய பிள்ளையே உனக்கு விரோதமா எழும்புற காரியங்களை பார்த்து பயப்படக்கூடாது வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது எதிரியை பார்த்து பயப்படக்கூடாது தடைகளை பார்த்து பயப்படக்கூடாது பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையை சந்திக்கிற எந்த சவால்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது தேவன் உன்னை எல்லாவற்றிலிருந்தோ விடுதலையாக்குவதற்கு அவர் உன்னையுள்ள தேவனா இருக்கிறார் அவர் உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கரங்கள் தட்டி காத்துடன் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக ஆதி ஆமாம் நாற்பத்தி ஒன்பது எட்டு வாசிங்க உதவி சகோதரரால் புகழப்படுபவன் கரம் உன் சத்துக்களுடைய பிடரின் மேல் இருக்கும் உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் அப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு உனக்கு எதிரியா ஒருத்த வந்துட்டானா அவனை யார் கையில் ஒப்பு கொடுத்துறாங்க அவன் கண்ணும் கத்திர உன்னை ஆசீர்வதிப்பார் அவன் கண்ணும் கத்திர உன்னை உயர்த்துவார் அவன் கண்ணு முன்னாடியே கத்திர உன்னை மேன்மைப்படுத்துவார் அவன் கண்ணு முன்னாடியே கத்தரை உனக்கு என்ன செய்வாரு நன்மை செய்வாரு அவன் உதவி கேட்டு வர்ற அளவுக்கு தேவன் உயர்த்தி கத்தர் மேன்மைப்படுத்திடுவாரு ஆமீன் சொல்லுவா நான் எப்பயுமே சொல்லுவேன் ஆண்டருடைய பிள்ளைங்க இன்னொரு ஆண்டுடைய பிள்ளைக்கு விரோதமா ஒரு நாள் எழும்ப கூடாது ஆமின் சொல்லுவா ஏன் எழும்ப கூடாது நீ ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா எழும்புவா என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமா நீ எழும்பி பேசும் பொழுது அந்த நபர் தேவனை நோக்கி அவர்கள் ஜபம் பண்ணும் பொழுது கத்தர் அவர்களுக்காய் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறார் ரெண்டு ஒருத்தர் ஒருத்தர் சொல்றீங்க ரெண்டு பேரும் ஜபம் யாருக்க வழக்காடுவாரு சொல்லுங்க யாரு பக்கம் நியாயம் இருக்கோ யாரு பக்கம் உண்மை இருக்கோ யாரு பக்கம் எது சரியோ அதைத்தான் தேவன் செய்வார் ஆமின்னு சொல்லுவோமா ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்குள்ள அன்பும் ஐக்கியம் விட்டு கொடுத்துரும் நேசமும் பாசமும் மன்னிக்கிறது நமக்குள்ள இருக்க வேண்டும் நாம் ஒரு நாளும் ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யக்கூடாது எதிரிகளாவோ சத்துருக்களாவோ என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது விசுவாசிகள் ஒருத்தர் ஒருத்தரை நேசிக்கணும் அன்பு செலுத்தணும் ஆமாம் சொல்லுவோமா மற்ற மக்கள் உங்களுக்கு ஒரு சத்துருக்களா எழும்பி வரும் பொழுது நீங்கள் பயப்படக்கூடாது நீங்க தைரியமா இருக்கணும் அவர்களை கத்தர் உங்களுக்கு முன்பாக முறியடிப்பார் அவர்களை கத்தர் நினைச்சுவாரு மடங்கடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது யாத்ராமம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வாசிங்க யாத்ராமம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாக நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் அல்ல லுயா உன்ன ஆண்டவர் சொல்றாரு உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடர்றான் உன்ன ஒருத்தன் அழிக்க நினைச்சானா அவன் யார அழிக்க நினைக்கிறானா என்ன அழிக்க நினைக்கிறான் சத்துருக்கு நான் சத்ருவா மாறுவேன் உன ஒருத்தன் நான் நான் எப்படி நீ சும்மா இரு உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் சொல்லுமா ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்களுக்கு நூறு சதவீதம் தேவன் கேரண்டியா இருக்காரு உன பாதுகாக்கிறதுக்கு உண்மையிலோ தேவன் உன்னை போசிக்கிறதுக்கு உண்மையிலோ தேவன் உன்னை ஆசிர்வதிக்கிறதுக்கும் உண்மையுள்ள தேவன் உன் அத்தனை காரியங்களை உனக்கு கொடுப்பதற்கும் உண்மை உள்ள தேவன் உனக்கு ஒரு தீமன்னா ஆண்டவர் வந்து மறந்துடக் கூடாது யாரு ஏன் சத்ருன்றாரு ஓ விரோதி யாரு என்னுடைய விரோதின்றாரு அப்ப ஆண்டவருடைய பிள்ளைங்களை பார்த்து சொல்றாரு நீ பயப்படாத தைரியமா இரு உன் காரியத்தை தைரியமா நடத்து உன்னுடைய வேலையை சரியா நடத்துவோம் குடும்பத்தை என்ன செய்ய நடத்துவோம் பிள்ளைகளை சரியா ஆண்டவர்கள் என்ன செய்ய கொண்டு போவோம்ல வளர்ந்து போலா பகுதியிலும் உனக்கு உரதமா எழும்புகிற எல்லா எதிர்ப்புகளை நான் பார்த்து கொள்ளுகிறேன் நீ இரு ஆமையு சொல்லுவோமா நம்முடைய தேவன் யாருனா வளக்காடுகிற தேவன் நம்முடைய தேவன் மலைகளின் தேவன் நம்முடைய தேவன் யுத்தங்களின் தேவன் நம்முடைய தேவன் யுத்தங்களில் பராக்கிரம உள்ள தேவன் நம்முடைய தேவன் யுத்தங்களை நடப்பிக்கிற தேவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்பி வந்தாலும் அவர்களுக்கு விரோதமா தேவன் எழும்பி அவர் யுத்தம் செய்வதற்கு அவர் வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார் லேலிதா சொல்லுமா வசன சொல்லுது யுத்தத்திலே கத்தர் உங்களுக்கு முன்பாக நினைச்சுவாரா கடந்து போவார் பைபிள்ல போட்டு ஆமேன்னு சொல்லுங்க அப்ப உங்களுக்கு விரோதமா எழும்புற மனிதர்களை பார்த்து என்ன செய்யக்கூடாது பயப்படக்கூடாது ஆமேன்னு சொல்லுங்க பல இடத்துல பல பேர் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆபத்து வரும் பாருங்க அப்பதான் உங்க எதிரிலாம் யாருன்னு தெரியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பாருங்க உங்களுக்கு ஒரு வேதனை வரும் பாருங்க அப்ப எழும்பி ஒரு கூட்டம் பேசுவாங்க உங்களுக்கு விரோதமா செயல்படுவாங்க அப்ப தெரியும் உங்களுக்கு விரோதமா இருக்க எதிரிகள் யாருன்னு சொல்லுமா நீங்க கம்பீரமா இருக்க வரைக்கும் எதிரிகள் எப்படி இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க அமைதியா இருப்பான் அடங்கி இருப்பான் ஆனா உங்களுக்கு ஒரு சோதனை காலம் வந்துருச்சு அந்த தான் அவங்க பேசுவாங்க உங்களுக்கு உரோதமா எழும்பி நான் தாண்டா உனக்கு சத்துருன்னு ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த சத்துருக்களுக்கு முன்பாக தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார் ஆமேன்னு சொல்லுவோமா தேவனுடைய பிள்ளைய பிரச்சனை இருக்கே சோர்ந்து போகாத போராட்டம் இருக்கே சோர்ந்து போகாத தடை இருக்கே சோர்ந்து போகாத பல காரியங்கள் விரோதமா நடந்துகிட்டே இருக்கே சோர்ந்து போகாத பகல்ல பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நீ என்ன செய்யக்கூடாது பயப்படாத சைவனைக்கு பயப்படாத பொறாமைக்கு பயப்படாத அசுத்தாவிகளுக்கு பயப்படாத சாத்தானுடைய கிரிகளுக்கு பயப்படாத உன்னை அழிக்க எந்த ஒரு கிரிகைகள் எந்த ரூபத்துல மனுஷனோ அல்லது அசுத்தாவிகளோ வான மனத்துக்கு பொல்லாத ஆவிகளோ எந்த ஒரு யார் எழும்பி வந்தாலும் ஆண்டவர் உன் கூட இருந்து எல்லா தடைகள்ல இருந்து கத்தர் உன்னை விடுதையாக்கி அவர் உன்னை ஆசிர்வதிச்சு அவர் உனக்காய் யுத்தம் பண்ணி அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் சொல்லுவோமா இன்னொரு வருஷத்தோட வாசிப்போம் இருபத்தி எட்டு ஏழு வாசிங்க உனக்கு விரோதமாய் எழும்பும் முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் சத்ரு எதுக்காக எழும்புறானா யாருக்கு விரோதமா உங்களுக்கு விரோதமா உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி அவனை ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் சொல்லுமா ஆண்டவர் சொல்றார் எல்லா சத்துருக்களும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா போராட்டங்களும் ஆண்டவர் ஓடி போக பண்ணுவார் அவர் முறியடிப்பார் அவன் சொல்லுமா வலதுங்க சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினாலே எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக ஒரு வழியாக எனக்கு விரோதமாக வந்த சத்துருக்கள் இயேசுவின் நாமத்திலே ஏழு வழியாக இயேசுவின் நாமத்தினாலே ஓடி போவார்களாக ஓடி போவார்களாக ஓடி போவார்களாக ஓடி போவார்களாக இல்லை இல்லையா சொல்லுமா ஆண்டவர் உன் சத்துருக்களை துரத்து வேண்டார் ஆமே சொல்லுங்க சத்துருக்களை என்ன சொல்ற ஆண்டவர் ஓடுறான்றா என் பிள்ளைக்கு உரதமா எழும்புறியா என் மகனுக்கு உரதமா எழும்புறியா என் மகளுக்கு உரதமா எழும்புறியா தேவ பிள்ளைகளுக்கு உரதமா பேசுறியா செயல்படுறியா ஆண்டவர் உன் என்ன செய்வாரா ஓட பண்ணுவார உன முறியடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு ஆமேன்னு சொல்லுமா அது உரம்போ எத்தனை வழியில வர்றாங்களா ஒரு வழி போகும்போது எங்க ஒரு வழி தான் இருக்கு எப்படிங்க ஏழு வழி வந்துச்சு சைடு வழியா ஓடு ஜன்னல் வழியா ஓடு பின்வாசல் வழியா ஓடு எந்த பக்கம் வாசல் இருக்கோ எங்க சின்ன சின்ன ஓட்ட கிடைச்சா என்ன செய்ய ஓடி ஆண்டவர் சொல்றாரு ஒரு வழியா உனக்கு உரதமா வர்றவங்க கத்தர் மடங்கடிச்சு முறியடிச்சு அவர்களை உனக்கு முன்பாக தேவன் துரத்துவார் அவர்கள் ஏழு வழியா ஓடி போவார்கள் லேலுவியா சொல்லுமா அவர்களை தேடியும் காணாதிருப்பார் அவர்கள் பொருளாவார்கள் அவர்கள் இல்லாமல் போவார்கள் அப்பா பழைய பாட்டுல பூரா பார்த்தோன்னா அட்டி தான் அடிச்சு நொறுக்காரு லேலுவியா புதிய பாட்டுல சத்தியத்தை என்ன மாத்திட்டாரு சத்ருவசினாருத்த துன்ப படத்தின அவனுக்கு என்ன செய்ய ஜவம் பண்ணுறாரு ஒருத்த உன் வலது கணத்துல ஆரம்பிச்சா என்ன செய்ய அவன் இடது கணத்தை அவன் என்ன செய்ய காம்கின்றாரு அவனும் மனம் திரும்பணும்னு ஜவம் பண்ணுன்றாரு அவன் பசியா இருந்தா அவனுக்கு என்ன செய்ய ஆகாரம் கொடுன்றாரு அவனை எப்படியா என்ன செய்ய என் பக்கமா என்ன செய்ய கொண்டுட்டு வந்தார் பழைய ஏற்பாட்டுல கூட போட்டு தள்ளுறதான் வேலையை ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் சொல்றாரு நான் அழிக்கிறதுக்கு வல்ல ஜெயவன் கொடுக்கும்படி வந்திருக்கிறேன் சொல்லுமா ரட்சிப்பை கொடுக்கும்படி வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றார் நீங்கள் கத்தருக்கு பிரியமா இருக்கும் பொழுது அந்த வசந்த கூட எடுத்து வாசிங்களே சங்கீதம் நாற்பத்தி ஒன்னு ரெண்டு வாசிங்க கத்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோட வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவனா இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடியர் சொல்லுமா நம்ம குரோதமா எழும்புற சத்துக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி அழிஞ்சு போகணும் காணாம போகணும் இல்லாம போகணும் ஓடி போகணும் ஒண்ணுமில்லாம போகணும் குறைஞ்சு போகணும் அவன் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஆண்டவர் அவனை ஒப்பு கொடுக்க மாட்டாரான் அலேலுவா சொல்லுமா உன் சத்ரு உன்னை குறிச்சு என்னென்னலாம் நினைக்கிறானோ என்னெல்லாம் பேசுறானோ அதுக்கு ஆண்டவர் நினைச்ச மாட்டானா ஒப்பு கொடுக்க மாட்டாரு சத்திருக்கு முன்னாடி கத்தர் ஒன்ன உயர்த்தி ஒப்பார் அலேலுவா சொல்லுமா சத்துருக்கள் என்ன நினைக்கிறாங்களா எடுத்து வாசிங்க அதே நாற்பத்தி அஞ்சு வாசிங்க அவன் எப்பொழுது சாவான் பேர் எப்பொழுது அழி சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்லுகிறார் சத்துருக்கள் என்ன சொல்றாங்களா என்ன சொல்றாங்களா அவன் என்ன செய்யணுமா சாவான் அவன் பேர் எப்போது பூமியில இருந்து என்ன செய்யும் அழியும் என்று என்ன செய்யறாங்களா சத்துருக்கள் சொல்றாங்களா ஆனால் தாவி சொல்றான் நானும் சாகாமல் பிழைத்து கத்தரை நான் செய்வேன் எப்பொழுதும் நான் ஸ்தோத்தரிப்பேன் கத்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன் நான் உள்ளளவும் நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் அவர் என்ன எல்லா சத்துருக்களையும் கைக்கு நீங்களாக்கி விடுவித்தபடியால் என் பிறன் கத்தாவே நான் உண்மையே அன்பு கூறுவேன் என்று சொல்றான் இன்னும் என்ன சொல்றாங்களா அதே நாப்பத்தொன்னு ஒன்பது வாசிங்க என் சிநேகிதனும் நான் நம்பினவனும் புசித்தவனுமாகிய மனுஷன் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உயிர் அப்புறம் உயிர் கொஞ்ச நாள் என்ன செஞ்சிருது தயிராயிருது எப்படி ஆயிருது தயிராயி உயிர் அங்க பார்த்தா என்ன செய்யறது எதிரியா மாறிடுது எப்படி மாறிடுது எனக்கு எதிரியே நீ தான் ஒரு காலத்துல என்னதான் ஒன்றா வர்றதும் ஒன்னா சாப்பிடுறதும் இவங்களை மாதிரி நண்பர்கள் இவர்கள் மாதிரி உயிர் பிரியா தோழர்கள் தோழிகள் இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது ஆனா இப்ப செத்தாலும் மூஞ்சில முடிக்கவே மாட்டேன் உன்னை பார்க்காம இருக்கிறதுக்காக எதனாலும் செய்வேன் உன் கூட பேசக்கூடாது அதுக்காக என்ன செஞ்சிருவேன் துண்டாக்கான துணிய கூட ஓடுவேன் ஹலோ வசனம் சொல்றது என் பிராண பிராண என்ன அர்த்தம் உயிர் நண்பன் என் நான் நம்பினவன் என் யார் எனக்கு ரொம்ப நம்பிக்கையான ஆளு என் வீட்டில் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அல்லது அடிக்கடி ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு நல்ல ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறான் தன் குதிங்காலை தூக்கி எனக்கு உரோதமாகி வருகிறான் நான் சொல்லுவேன் சத்துருக்கள் எந்த ரூபத்துல வந்தாலும் சரி நீங்க சோத்திரம் பண்ணிட்டு அமைதியா இருந்தீங்கன்னா கத்தர் உங்களை அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் மேன்மைப்படுத்துவார் ஆமேன்னு சொல்லுவோமா சத்துக்கள் உங்களுக்கு உரோதமாக பேச பேச நீங்க என்ன செய்யணும் பொறுமையாக அமைதியா இருந்த ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோங்க ஆண்டவரே ஒரே வார்த்தை என்ன சொல்லணும் ஆண்டவரே நீங்க பார்த்துக்கோ அவ்வளோதான் வேற ஒன்றும் சொல்லாதீங்க கத்தர் உங்களை அவர்களை காட்டிலும் மேன்மையாக்கி கொண்டே இருப்பார் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் உங்களை மேன்மைப்படுத்தி கொண்டே இருப்பார் அவர்கள் நீங்க சாகணும் நினைப்பான் நீங்க அழிஞ்சு போணும்னு நினைப்பான் உனக்கு ரொம்ப தீமை செய்ய நினைப்பான் ஆண்டவர் சொல்றார் உன் சத்திருக்குடைய இஷ்டத்துக்கு நான் ஒன்ன ஒப்பு கொடுக்கவே மாட்டேன் லேலியா சொல்லுமா இன்னொரு வசத்தோட வாசிங்க நீதிமன்றிகள் பதினாறு ஏழு வாசிங்க ஒருவருடைய வழிகள் கத்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் அலே சொல்லுங்க சாரி உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் உங்களை தப்பா என்ன செஞ்சிட்டோம் நினைச்சிட்டோம் நிறைய உங்களுக்கு உருதமா பேசிட்டோம் செஞ்சிட்டோம் மன்னிச்சுக்கோங்க நம்ம மறுபடியும் எப்படி இருப்போம் இருப்போம் ஒருத்தர் ஒருத்தர் நேசிப்போம் அன்பு செலுத்துவோம் வசனம் சொல்லுறது ஒருவனுடைய வழிகள் கத்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனை தேடி வந்து அவனிடத்தில சமாதானம் பண்ணுவார்கள் தேவனுடைய இந்த நமக்கு ஒரே ஒரு எதிரி தான் இருக்கணும் பிசாசை தவிர இந்த உலகத்துல நமக்கு வேற யாருமே எதிரி இருக்க கூடாது ஆமின்னு சொல்லுங்க எந்த மனுஷனும் நமக்கு என்ன செய்யக்கூடாது எதிரியா பார்க்கவும் கூடாது யாரும் எதிரியா நினைக்கவும் கூடாது ஒருத்தன் தான் எதிரி அவன் டைரக்டாகவும் வருவான் நபர்கள் மூலமா வருவான் எந்த ரூபத்தினாலும் வருவான் எந்த ரூபத்துல உனக்கு உடம்பு வந்தாலும் சரி அவனை இயேசு நாமத்துல கட்டி அந்த ஆவிகளை கட்டி அந்த மனிதர்களுக்கு பின்னாடி இருக்க அசுத்தாவின் கிரியில கட்டி அவைகளை துரத்தும் பொழுது அவர்கள் சரியாய் விடுவார்கள் உன் பிரச்சனைகளையும் தேவன் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவார் ஆமின்னு சொல்லுமா கடைசி அவர் வசனத்தை வாசி முடிக்க முடியும் விரும்புகிறேன் உபாகமம் முப்பத்தி மூணு இருபத்தி ஒன்பது இஸ்ரவேலே நீ பாக்கியவான் கத்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பா என்று சொன்னார் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிற இச்சகம் பேசுகிற சத்துருக்கள் என்ன சொன்னார்களா அடங்கி போவார்கள் ஆமின் சொல்லுமா உங்களுக்கு காலம் பேசுவான் சொல்லுங்க ஏன்னா வேலையை என்னது யாரையாவது குறை பேசுறது கொஞ்ச நாளைக்கு தான் டார்கெட் கொஞ்ச நாளைக்கு அவன் ஊழியர்களை தேடி போயிடுவான் அங்க போய் பிரச்சனை அங்க போய் பிரச்சனை அங்க பிரச்சனை அப்படியே போயிட்டே இருப்பான் முடிஞ்சு போச்சு இங்க ஆண்டவ சோடர் உனக்கு உரதமா இச்சகம் பேசி உன் சத்துருக்கள் நினைச்சுவாராம் அடங்குவார்கள் அவன கத்தர் அமைதியாக்குவார் அவளை கத்தர் அமைதியாக்குவார் உனக்கு உரோதமா எழும்பி பேசுகிற அந்த சனத்தை கத்தர் வாயை அடைச்சு போடுவார் அவர்கள் நினைச்சுவார்களாம் அமைதியாகி போவார்கள் அடங்கி போவார்கள் அவர்கள் மேடுகளை நீ மிதிப்பா லேல்வியா சொல்லுவோமா ஆண்டவர் சொல்றார் எதிர்ப்பை பார்த்து பயப்படாத தடைகளை பார்த்து பயப்படாத பிரச்சனைகளை பார்த்து பயப்படாத ஒன்றையும் பார்த்து பயப்படாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் எல்லா தடைகளையும் உன்னை விட்டு விளக்குவார் அவர் உன்னை ஆசிர்வதிப்பார் அவர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார் அவன் உனக்கு வெற்றியை கொடுப்பார் அவர் உனக்கு மேன்மையை கொடுப்பார் அவர் உன் கூட இருந்து தேவன் பெரிய காரியங்களை செய்வார் இந்த மாதம் ஜெயத்தின் மாதம் தேவன் உங்களுக்கு எல்லா காரியத்திலையும் ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவார் சத்துருடைய அத்தனை சோதனைகளும் போராட்டங்களும் தடைகளையும் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களை கத்தர் ஜெயாலியாக எழுப்புவார்